அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். டாய்லெட் க்ளீன் பண்ண மாத்திரை போதுமா? கண்டிப்பாக போதும், விடிய ஸ்கிப் பண்ணாதீங்க. இது மட்டுமில்லை, நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில டிப்புகளும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள், ஒரு டிப் அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட சேர்த்து ஒரு ரெசிபி ஒன்று உங்களுக்கு இருக்குது, விடிய ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ அவங்க வீடியோவில் போகலாமா? டிப் நம்பர் ஒன்று, இந்த மாதிரி சல்பன் டைப் இருந்துச்சுன்னா வாங்கிக்கிறது கொஞ்சம் கனமாக இருக்குது, ஆனால் வந்து நடுவுக்கு பற்றியில் ஒரு கோடு மாதிரி இருக்குது, அது வந்து வளவுகளுக்கெல்லாம் வைக்கிறது. நம்மளுக்கு தேவைக்கு வந்து நீல வகையில் நம்ம வந்து வெட்டிக்கிட்டு, எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு வெட்டிக்கிட்டு, அந்த அதை அப்படியே அந்த அப்படியே கையில் அப்படி மடக்குனீங்க, அப்படியே அப்படியே ஓரம் அந்த நடுவுக்கு அப்படியே வெள்ளையாக இருக்குது, ஓகே, அது வந்து வளவு அப்படியே கொடுத்து அதுவே கொடுத்துருது, ரெண்டு அப்படியே மடக்க முடியுது. அதோட நீங்கள் அந்த பேப்பர் அப்படியே பிச்சுட்டு அந்த கம்மம் இருக்குது பாருங்கள், அது நல்லா அந்த இடத்துல நல்லாவே ஒட்டிட வேண்டியதுதான். இது நம்மளுக்கு தண்ணியெல்லாம் படாதில்ல, மரக்கட்டை தானே, அதனால் தண்ணியெல்லாம் படாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி செய்கிறோம். நம்ம புதுசு வாங்கினோடய செஞ்சிட்டோம்னா என்ன நல்லது, இது ரொம்ப பழசு, இந்த மாதிரி செஞ்சுக்கிறேங்க. இப்போ அவங்க டிப் நம்பர் ரெண்டுக்கு போகலாம். அதில் வந்து ஒரு மாற்ற மாதிரி ஒரு இது கொடுப்பாங்கள, அது எனக்கு கலண்டு கலண்டு விழுந்துருச்சு, ரொம்ப நாளாகவே கலண்டதே இருந்துருச்சு, சும்மா கீழே தான் வச்சுக்கிட்டு இருந்தேன். அது சொன்னதோடு அது வந்து இந்த மாதிரி குச்சிகள் இருந்துச்சுன்னு யூஸ் பண்ணிக்கிறலாம், இல்லைன்னா அதுக்கு அந்த ஓட்டைக்கு தக்கன ஏதாவது குச்சி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே சொருகி வைக்கலாம். நம்ம வந்து இந்த திக்கெல்லாம் செய்வோம்ல, அது அந்த குச்சி இருந்தாலும் நீங்கள் நல்லா கட்டிங் பண்ணி அந்த உள்ளுக்கு சொருவலாம். நம்மளுக்கு தேவை வந்து மூணு குச்சின்னு நினைக்கிறேன் அந்த புள்ள அப்படின்ட்டா, மூணு குச்சி ஒரு குச்சியாக அந்த ஒட்டைக்கில் அப்படியே வைக்கிறாங்க, அது வந்து இறுக்கமாக இருக்க தொட்டிக்கும் அப்படியே வைக்கிறாங்க. வச்சுட்டு என்ன செய்கிறாங்க, அந்த குச்சி என்ன செய்கிறாங்க, அப்படியே முறிக்கிறாங்க. முறிச்சிட்டு அந்த இடத்த வந்து கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூ இருக்குல்ல, அது அந்த ஆணி அதை வந்து அதுக்குள்ளே வச்சு நல்லா இறுக்கிறாங்க, அது நல்லா திக்க நல்லா உட்காந்துருது அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்மளுக்கு கலராது, அந்த ஆணி இருக்குல்ல அதை வச்சு நல்லா இறுக்கிருங்க, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நல்லா சிக்கன் உட்காந்துருவாங்க அவ்வளோதான். இது வந்து என்னோடய காகரி கட்டிங் பண்ணுற கட்டை வந்து ரொம்ப பழசாக போச்சு, வேறு ஒரு கட்டை வாங்கணும், அந்த ஓரம்லாம் ரொம்ப கருப்பாக போச்சு, அதனால தான் அதை கட்டிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டியாச்சு. சரி, கொஞ்சம் நாளைக்கு யூஸ் பண்ணலாமே, அப்புறம் இன்னொன்று வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டு நான் வந்து இதை செய்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 3, நண்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த ஓட்டுக்கு பின்னுக்கு அப்படி திருப்புங்க, திருப்பி ஒரு விரலில் எது வேண்டாம் ஒரு இது அப்படியே வரும், அதை அப்படியே கிளப்புங்க. ஈஸி, ரொம்ப ஈஸி நம்ம வந்து நண்டு க்ளீன் பண்ணுறது, அவ்வளோதான். அந்த இதெல்லாம் அப்படியே எடுத்துருங்க. பார்க்கத்தான் அது வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், கிராஸாக இருக்கிற மாதிரி. க்ளீன் பண்ணுறது இதை விட ஈஸியாக எதுவுமே க்ளீன் பண்ண முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப ஈஸி. அப்புறம் அந்த குடலோடு எல்லாத்தையும் எடுத்து லேசாக தண்ணியில் அலசிக்கிட்டு அந்த உடம்பை ரெண்டாக பீங்க, பிச்சுட்டு என்ன செய்யுங்க, அந்த கடைசி விர அந்த கை கால் எல்லாத்தையுமே கடைசி அவ்வளோது எல்லாத்தையும் ஒரு முறிச்சு போட்டுருங்க. கையை முறிச்சது நம்மளுக்கு வேண்டாம், கால் மட்டும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அந்த ரொம்ப முள்ளு மாதிரி இருக்கும், அதை மட்டும் கத்திரிக்கோல வச்சு கட்டிங் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கிறேங்க. வேறு அந்த கையில் நம்ம பிச்சதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம், அதெல்லாம் தவிர்த்துக்கிறோங்க, அதெல்லாம் போடாதீங்க. அவ்வளோதான், வெறும் 5-5 நிமிஷத்தில் நம்ம நண்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அப்போ தண்ணி ஊற்றி அலசிடுங்க, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இதை நண்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே நம்ம க்ளீன் பண்ணிடலாம், இதில் ரொம்ப சிரமமே கிடையாது. டிப் நம்பர் 4, இப்போ நம்ம எல்லாத்தையும் கழுவி சாதாரண தண்ணி பைப் தண்ணியில் கழுவி வச்சுருக்குறோம். இப்போ இதோட உங்களுக்கு ஏதாவது வாடைகள் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அரிசி கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ஊறின பிறகு கழுவிட்டு பிளேன் தண்ணியிலையும் கழுவிட்டு நீங்கள் சமைக்க யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ வாங்க ஒரு ரெசிபியில் போகலாமா? ஒரு அருமையான காரசாரமான ஒரு நண்டு குழம்பு பார்க்க போகிறோம், ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு மசாலாவை மட்டும் செஞ்சுக்கிடுவோம், எல்லா ஜாமனும் ரெடியாக இருக்குது. 2 ஸ்பூன் தேங்காய்ப்பூ, 1/2 ஸ்பூன் இறைச்சி மசாலா, முந்திரி பருப்பு 4-5, பாடாம் பருப்பு 2-3 போதும், அவ்வளோதான். அதோட கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக மை போல் அரைச்சிக்கிறேங்க மிக்சியில். ஓகே, நான் வந்து சுடு தண்ணி ஊற்றுறேன், நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இதை நம்ம போடக்கூடிய கடைசி மசாலா. அதுக்கப்புறம் ஒரு பொரிஞ்சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றுங்க, நல்லெண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம் போடுங்க. அதில் வந்து ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் கண்டிப்பாக போடணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுங்க, இதோட சேர்த்து நீங்கள் கொத்தமல்லி இலையும் நீங்கள் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம், 2 வெங்காயத்தை எடுத்து மிக்சியில் வந்து நொர நொரண்டு சும்மா சுற்றி வச்சுருக்கிறேன். நம்ம பொடிசாக கட்டிங் பண்ணுறதா கட்டிங் பண்ணிக்கலாம், நீங்கள் சோப்பர் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தக்காளியும் நான் வந்து மிக்சியில் வந்து ஒரு சுற்றி வச்சுருக்கிறேன். தக்காளி வெங்காயத்தை நம்ம சுற்றி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம கருவேப்பிலை பெருஞ்சீரகம் எண்ணெய் போட்டிருக்கிறோம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எண்ணெயில் நல்லாவே இது பண்ணட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கிறோம்ல நொர நொரண்டு, அதை வந்து நீங்கள் அதில் போடணும். ஓகே, இந்த மாதிரி நம்ம போடுறது நம்ம வெங்காயத்தை வந்து நல்லா மிக்சியில் வந்து ஒரு சுற்றி போட்டோம்னா நம்மளுக்கு நல்லா அந்த குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்கும். அதனால் நீங்கள் போடுங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் 1/5 போடுங்க, பெரிய வெங்காயம் 1 போடுங்க, இல்லையா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட்டிங் பண்ணி மிக்சியில் 2 சுற்றி போட்டுருங்க. நம்ம குழம்புக்குள்ளே உப்பை போட்டுக்கிறோங்க, உப்பை போட்டு கிண்டி விடுங்க. இந்த வெங்காயம் லேசாக வெந்ததோட தக்காளியை போட வேண்டியதுதான். தக்காளியவும் நான் வந்து மிக்சியில் ஒரு சுற்றி வச்சுருக்கிறேன். 2 தக்காளி மீடியம் சைஸ், எண்ணெய் கருவேப்பிலை
கொத்தமல்லி இலை, தக்காளி, வெங்காயம், பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்ச நேரம் பச்சை வடை போகட்டும். போன பிறகு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுங்க, பெரிய ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போடுங்க. மிளகுத்தூள் கால் ஸ்பூன் போடுங்க. மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் போடுங்க. அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் போடுங்க. சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நம்மளுக்கு போதும் ஜீரகத்தூள். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் போடுங்க. இதுதான் அளவு. பெரிய ஸ்பூனில் வந்து கொத்தமல்லி தூளும் மிளகாத்தூளும் போடுங்க. ஜீரகத்தூள் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எப்போவுமே நம்ம ஜீரகத்தை விட கொத்தமல்லி தூள் கூட போடுறோம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. லேசாக பச்சை வடை போனதோட இந்த நண்டை வந்து கழுவி வச்சுருக்கிறோம்ல, அதை வந்து அதில் கொட்டுங்க. கொட்டி ஒரு கிண்டு கிண்டுங்க. உப்பு வந்து நம்மளுக்கு பத்துலான்னு நீங்கள் இந்த டைத்தில் பார்த்துக்குறங்க. ஓகே, நம்ம நல்லா சுத்தமாக நண்டை வந்து நல்லாவே கழுவி வச்சுருக்கிறோம். இதை அப்படியே ஒரு வரட்டு வரட்டுங்க, ஒரு கிண்டு கிண்டுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு போதுமான்னு பார்த்துக்குறங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் செண்டு கொஞ்சோண்டு தண்ணி, ஒரு அரைக்கப்பு தண்ணியை ஊற்றி மூடி போட்டு வேக விடுங்க. அது வேகட்டும், ஏன்னா மசாலாலாம் போட்டிருக்குறோம். கொஞ்சம் நேரம் வேகணும். ஒரு அரை வேக்காடை வெந்த பிறகு நம்ம அரைச்ச மசாலாவை நம்ம போடுறோம். ஓகே, இப்போ கொஞ்சோண்டு ஒரு அரைக்கப்பு தண்ணி ஊற்றுங்க. ஒரு 50 மில்லி தண்ணி இல்லை 100 மில்லி தண்ணி ஊற்றுங்க. உங்கள் குடிக்கிற கோவலை இருக்குமா, அதில் வந்து ஒரு அரைக்கப்பு ஊற்றுங்க, போதும். இப்போ கிண்டி விட்டு உப்புலாம் போதுமான்னு இந்த டைத்தில் பார்த்துக்கிறேங்க. போதும்னா என்ன செய்யுங்க, மூடி போட்டு மீடியம்லேயே அடுப்பை வைங்க. இந்த நண்டோட இது வந்து நல்லா இறங்கணும். மீடியம்லேயே ஒரு 5-10 நிமிஷம் அது வந்து இருக்கட்டும். இப்போ கரெக்டாக 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு பாருங்கள், நண்டோட ரசனை வந்து அந்த குழம்புக்கு இறங்கிருச்சாண்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இதோடய நீ இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிட்டீங்கன்னா இதை நண்டு பிரட்டல். ஓகே, எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க நண்டு பிரட்டல். எங்கள் அம்மா மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஜீரகத்தூள் மஞ்சத்தூள் போடுவாங்க. கொத்தமல்லி தூள்லாம் போட மாட்டாங்க, அது நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம அரைச்ச மசாலாவை போடுங்க. போட்டு ஒரு அரைக்கப்பு தண்ணி ஊற்றுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ஒரு 100 மில்லி தண்ணி கிட்டலாம் ஊற்றிக்கிறங்க. மிக்சியெல்லாம் நல்லா கொஞ்சம் கழுவிடுங்க. கழுவி அதில் ஊற்றுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு கிண்டு கிண்டுங்க. இன்னும் ஒரு அரைக்கப்பு கூட நீங்கள் ஊற்றலாம். ஆனால் எனக்கு இந்த கிரேவி போதும். நாங்கள் 3 பேர் தானே சாப்பிட போகிறோம், அதனால் எங்களுக்கு இது போதும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட். இதுக்கு மேலே நம்ம எதுவுமே போட வேண்டிய இல்லைங்க. இதுக்கு மேலே வேண்டாம், காரம் மசாலா வேண்டாம், கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. ஓகேயா, அவ்வளோதான். மூடி போடுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு நண்டு குழம்பு ரெடி ஆயிரும். இது நல்லா திக்காக ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட சாதத்தோட சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். உங்களுக்கு சளி போச்சல் உடம்பு அசதி எல்லாமே உங்களுக்கு இந்த நண்டு இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா நல்லா காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும். சளி பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு நீங்கிரும். உடம்பு வலி அசதி எல்லாமே போயிடும். கடைசியில் கொத்தமல்லி இலை இருந்துச்சுன்னா லேசாக தூய விட்டு அடைப்படைச்சிருங்க. நம்ம நண்டு கிரேவி பார்த்திங்களா எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கண்டிப்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி நண்டு குழம்பை வச்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் யாருமே பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது. ரொம்ப நல்லாயிருக்கும். திக்னஸுக்கு திக்னஸ், கிரேவிக்கு கிரேவி, டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டு, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேயா, இப்போ வாங்க அடுத்த டிப்புல போகலாமா. டிப் நம்பர் 5, நம்ம வந்து தேதி முடிஞ்ச மாத்திரை, தலைவலி மாத்திரை, காய்ச்ச மாத்திரை, புகைச்ச மாத்திரை எல்லா மாத்திரையும் வச்சுருப்போம்ல, அதை தூக்கி தான் போடுவோம். தூக்கி போடாமல் இதை வந்து பத்திரமா ஒரு பாட்டலில் போட்டு எப்போவுமே வச்சுக்கிறேங்க. நான் இப்போ தூக்கிலாம் போடுறது இல்லைன்னா நிறைய கிளினிக்கு யூஸ் பண்ணுறோம். அதுக்கு நம்மளுக்கு தேவை வந்து ஒரு 5-4 மாத்திரை வேணும். நான் இன்றைக்கி 5 மாத்திரை எடுத்துருக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் பவர் கொஞ்சம் கம்மி தான், தலைவலி மாத்திரை. இங்கே உள்ளதெல்லாம் அந்தளவு பவராக இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு 5 மாத்திரை எடுத்துக்கிறேங்க. அதை வந்து நல்லா தூள் பண்ணிக்கிறேங்க. தூள் பண்ணி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு வேணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மாத்திரை தூள் வேணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோப்பு பவுட்ரு வேணும். துணிக்கு போடுற சோப்பு பவுட்ரு இல்லை சோப்பு லிக்யூட் ஏதாவது ஒன்று உங்களுக்கு வேணும். ஓகே, இது வந்து நம்ம டொய்லெட்டு கழுவுறதுனால ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கழுவணும், மாதத்துக்கு ஒரு தடவை கழுவணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்ம வந்து டொய்லெட் வந்து எரிக்க 3 நாளைக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம டொய்லெட்டை கழுவணும். அப்போ தான் நம்ம டொய்லெட் சுத்தமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மாத்திரை தூள் போட்டிருக்குறோம். அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோப்புக்கு துணிக்கு போடுற சோப்பு லிக்யூட் போட்டிருக்கிறேன். ஓகே, இது சோப்பு பவுடராக இருந்தால் கூட நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் போடுங்க போதும். அப்புறம் நல்லா ஒரு கப்பு தண்ணி ஊற்றுங்க. ஊற்றி நல்லா அடிச்சுக்கிறங்க. கொஞ்சம் அரை கப்பு தண்ணியை ஊற்றி நல்லா அடிச்சுக்கிட்டு அப்புறம் இன்னும் பேலன்ஸ் தண்ணியை ஊற்றி நல்லா அடிச்சுக்கிறங்க. நம்மளுக்கு மொத்தம் 200 மில்லி நம்மளுக்கு இந்த தண்ணி வேணும். அவ்வளோதான், நல்லா அடிச்சுக்கிறங்க. அடிச்சுக்கிட்டு இப்போ நம்மளுக்கு டொய்லெட்டு க்ளீன் பண்ணக்கூடிய லிக்யூட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த டொய்லெட்டை சுற்றி இந்த தண்ணியை அப்படியே ஊற்றி விடுங்க. ஊற்றி விட்டு 10-15 ஒரு 15 நிமிஷம் அதை அப்படியே ஊறட்டும். ஊர்னப்புறம் ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சி கழுவி விட்டுருங்க. உங்கள் டொய்லெட்டு எப்போதை விட ரொம்ப க்ளீனாக இருக்கும். நீங்களே அதை பார்க்கலாம். ஓகேயா,
ஒரு 30 செகண்ட் நல்லா ப்ரஷ்ஷை வச்சு அழுத்தம்லாம் கொடுக்கணுதில்ல, அந்த அந்த சோப்பு தண்ணியவே தொட்டு 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 அப்படியே தேய்ங்க, முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். அப்புறம் அப்படியே தண்ணியை அப்படியே பைப்பில் அப்படியே ஊற்றி விட்டுட்டு ப்ளஸ் பண்ணி விட்டுருங்க, ஒரு டொயிலெட்டு க்ளீனாக போயிடும். நீங்களே பாருங்கள் அப்போதே எப்படி இருந்துச்சு, அப்புறம் கழுவுன அப்புறம் எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். நம்ம இதெல்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு முறை நம்ம க்ளீன் பண்ணிக்கிறணும், வருஷத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணணும், மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணணும். அப்படின்னா நம்மளுக்கு வந்து நோய்கள் வந்துடும், அதை நம்ம பார்த்துக்கிறணும், அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இது க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம டைண்டு பார்த்தா ஒரு டொய்லெட்டு ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணிடலாம் 5 நிமிஷத்தில். இதுக்கெல்லாம் நம்ம சோம்பல் பட்டோம் அப்படின்னா நம்ம குழந்தைகளுக்கு வந்து உடம்புக்கு முடியாமல் போயிடும், அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும், தாயும் தந்தைகளும். ஓகேயா, அப்போதையே உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் நீங்களே வித்தியாசத்தை பாருங்கள், ரொம்ப நல்லாவே அழுக்கு போகுது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். போட்டிருக்கிற டிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிப்பு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோடு உங்களோட விடைபெறுறேன். அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பதிவில் சந்திக்கலாமா? பை, சீ யூ.